அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி சட்னி செய்யலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், வெங்காயம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடை சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன், நல்லா காயிட்டும். ஆயில் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்திடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்திடலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாவை சேர்த்திடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுன அப்புறம் மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு மிக்சி பவுலில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். தேங்காவை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேங்காவை நல்லா பொடி பண்ணி அரைச்சாச்சு. இப்போது வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது தக்காளி சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கண்ணையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்திடலாம். கடுகு, கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்திடலாம். இப்போ சட்னியில் சேர்த்திடலாம். இது போல் தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.